அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளும் பார்த்திங்கன்னா, இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா தில்லியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரூர் மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்து இன்றைக்கு வந்து 10 மணி அளவு ரிசல்ட் அப்டேட் வந்து ஆகும் அப்படி வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நைட்டுக்கு பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, எதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க, ரிசல்ட் பொறுத்தளவுக்கு இந்த இருக்கிற மாவட்டங்கள் எல்லாருமே எதனால் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணாமல் வந்து இவ்வளோ டிலே பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் தான் போயிட்டு இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து வழங்கியிருக்காங்க எல்லாமே இந்த வீடியோவில் நாம் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் மூலம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டீஸ்னாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுக்காக வந்து அனைவருமே வந்து வெயிட் பண்ணுறக்குள்ளேயே ஆசை, ரிசல்ட் வந்து இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும் அப்படி வந்து எல்லாருமே வெயிட் பண்ணுறக்குள்ளேயே ஆசை. அதுக்கான ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒரு 6 மாவட்டத்துக்கு தான் ரிசல்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா 7வது மாவட்டமாக இந்த கரூர் மாவட்டத்துக்கு வந்து இன்றைக்கி வந்து நைட்டுக்கு வந்து அப்டேட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்குள்ளே பார்த்திங்கன்னா லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அனைவரும் எதிர்பார்த்த ரிசல்ட் குடியுரிமை அப்டேட் வந்து ஆக போகுது. ஸோ இந்த ரிசல்ட் பொறுத்தளவு எதனால் பார்த்திங்கன்னா இவங்க வந்து டிலே பண்ணியிருக்காங்க, ஸோ இவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரிசல்ட் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஆர்எஃப் சொல்லமாக கால் பண்ணி கேட்கும்போது ரிசல்ட் பொறுத்தளவு குடியுரிமை அனைவருக்குமே அப்டேட் பண்ணிவிடுவோம் அப்படி வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அந்த நிலைமையில் ரிசல்ட் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா குடியுரிமை ஆகஸ்ட்டுக்குள்ளே அப்டேட் ஆகிடும், இருந்தாலும் அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த சேல்ஸ்மேன் பேக்கில் வந்து இருக்காங்களே, ஸோ அவங்க எல்லாம் கேஸுகள் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்களே, எங்களுக்கு வந்து பதவி உயர்மானம் வந்து கொடுக்கணும் அப்படி வந்து நாங்கள் வந்து 10 இயராக கம்ப்ளீட் பண்ணுங்க, எல்லாருமே பதவி உயர்மானம் வந்து கொடுக்கணும் அப்படி வந்து அவங்க வந்து கேஸுகள் வந்து போட்டுருந்தாங்களே. ஸோ அந்த நிலைமையில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்களுக்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட வரையாக வந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு 10 இயராக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களே. ஸோ ஒரு மாவட்டத்தில் ரிசல்ட் அப்டேட் பண்ணுறாங்களா அதில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பதவி உயர்மானம் வந்து கொடுத்துட்டு அந்த வேகன்சிலாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதில் வந்து ஃபில் பண்ணி அப்படியே ஆட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதில் ஏற்கனவே வந்து திருவள்ளூர் மாவட்டத்தை அப்டேட் பண்ணாங்களே, ஸோ இப்படி தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ரிசல்ட் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் பார்த்திங்கன்னா இதனால தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸ் தான் அவங்களுக்குள்ளே போயிட்டு இருக்குது. ஸோ இருந்தாலும் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அனைவரும் எதிர்பார்த்த ரிசல்ட் அனைவருக்குமே இந்த ஆகஸ்ட்டுக்குள்ளே அப்டேட் பண்ணிடுவாங்க, இருந்தாலும் சில மாவட்டத்துக்கு வந்து அப்டேட் வந்து பண்ணாமல் வந்து வச்சுருக்காங்க இல்லையா, இருந்தாலும் அனைவருக்கும் குடியுரிமை அப்டேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த ரிசல்ட்டில் வந்து எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அனைவருமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாருமே 10th 12th பேஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து எடுத்திருக்காங்க. ஸோ 10th 12th நல்லா 1000 மார்க் எடுத்திருக்காங்களே, உங்கள் கம்யூனிட்டியில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் ரேங்கில் வந்து இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் உங்கள் நேம்ஸ் வந்து கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து வந்துடும். நீங்கள் வந்து நேர்முக தேர்வும் அட்டன் பண்ணீங்களே, ஸோ அந்த நேர்முக தேர்வுகளும் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருந்தீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்ல மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மறக்காமல் உங்கள் நேம் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து வந்துடும். நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் லிஸ்ட் வந்து கன்ஃபார்மாக ரிசல்ட் அப்டேட் பண்ணிவிடும். ரிசல்ட்டில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு ப்ராப்பராக நீங்கள் வந்து எந்த மிஸ்டேக்கும் இருந்தாலே போதும், உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக நீங்கள் வந்து இந்த வேலைக்கு வந்து செலக்ட் பண்ணிங்க. சரி ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.